எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் பெயர்களை சுட்டிக்காட்டி தமிழின் பெருமைகளை அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கியது சட்டப்பேரவையில் கலகலப்பை ஏற்படுத்தியது. இரண்டு சுழி இன் மற்றும் சிறப்பழகரம் ஆகியவை தமிழின் பெருமை என பேசிய அவர், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பெயரில் வரும் பன்னீரில் இன் உள்ளது என்றார். இதேபோல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அமைச்சர் துரைமுருகன் பெயர்களையும் சுட்டிக்காட்டிய தங்கம் தென்னரசு, ழகரம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பெயரில் உள்ளது என்றார். தமிழணங்கு படம் வெளியிட்ட ஏ ஆர் ரஹ்மானை பாராட்டிய அவர், தமிழ் பாடல்களில் ஹிந்தி வருவதாக பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் பேசியதற்கு நன்றி தெரிவித்தார். கீழடியிலே நீங்கள் அகழ்வாய் வருகிற போது ஆதன் என்கின்ற இடத்திலே வருகிற அந்த இன் வருகிற போதுதான் அசோகன் காலத்துக்கு முற்பட்டு தமிழ் இருந்தது என்று சொன்னால் அப்போதே தமிழுக்கு எழுத்து முறை இருக்கிறது என்பதுதான். அந்த இன் இன்றைக்கு தொடர்ந்து வருகிறது. அன்றைக்கு கிடைத்த இன் தான் இன்னைக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கிறாரு அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள். பன்னீருக்கு வர அந்த இன்னிலே அந்ததான் இருக்கு. எதிர்க்கட்சியில் இருக்கிற இன்னும் இன்னும் இருக்கு, இங்கே இருக்கிற பன்னீர்லேயும் இன்னும் இருக்கு. இந்த உட்கார்ந்து நம்முடைய அவை முன்னவர் அவருக்கும் முடியும் போது அந்த இன்மிகுதியோடு முடிகிறது. இந்த அவையினுடைய முதன்மையான இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய பெயரை சொன்னாலும் அதிலே ஒரு இன் வருகிறது என்று சொன்னால் இந்த இன் சிறப்பு ழா என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ழா நமக்கு இருக்கக்கூடிய சிறப்பு வேறு எந்த மொழிகளுக்கும் ழா பார்க்க முடியாது. அதே நம்முடைய எதிர்க்கட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கு எடுத்துட்டீங்கன்னா அந்த ழா பெறக்கூடிய பெருமையை அவர் பெற்றிருக்கிறார். அந்த சூழாயுதத்தினுடைய உச்சியிலே எது பொறிக்கப்பட்ட அந்த படம் வெளியிடப்பட்டு சொன்னால் தமிழுக்கு இருக்கக்கூடிய ழா என்கின்ற அந்த சிறப்பு வருகிறது என்று சொன்னால் இந்த அவையிலே நான் சொல்வேன், பாண்டிய நெடுஞ்செழியன் காலத்தில் இருந்து ஏ ஆர் ரஹ்மான் காலம் வரை தமிழினுடைய சிறப்பு என்பது எல்லா காலங்களிலும் எதிரொலிக்கும். அதைத்தான் நம்முடைய மாண்புமிகு நம்முடைய அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர் கூட இங்கே பேசுகிற போது பாடல்களிலெல்லாம் இந்தி வருகிறதே என்று மிகுந்த வருத்தப்பட்டார். எனக்கு மிகுந்த சந்தோஷம் என்னவென்றால் நீங்களே உங்களுடைய திருவாயிலிருந்து இந்த இந்தி வருகிறதே தமிழ்நாட்டிலே என்று நீங்கள் வருத்தப்பட்டீர்களே பேரவைத் தலைவர்களே, எனக்கு இன்றைக்கு மிகுந்த மகிழ்ச்சி.